நடிகர் பி எஸ் வீரப்பா தயாரிச்ச ஒரு படத்துல ஒரு தத்துவ பாடல் ஒன்று எழுத வேண்டியிருந்தது. பாடலுக்கான சிச்சுவேஷனை கவிஞர் கண்ணதாசன் விளக்கி சொல்றாங்க. அது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்த நேரம், 20 நாளாகியும் அவர் வந்து பாட்டு எழுதி கொடுக்கல. இதனால படத்தோட தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா அவர்கள் கொஞ்சம் கோபம் அடைகிறார். 20 நாளாகி நம்ம பாட்டு வரலையே அப்படின்னு கொஞ்சம் கோபமான பி எஸ் வீரப்பா அவர்கள் கவிஞர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சினிமா கம்பெனியோட அலுவலகத்திலே வச்சு, ஏன் அந்த பாட்டை கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக எழுதி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் வற்புறுத்தி கேட்குறாரு. கேட்கும்போது ஒரு கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொலவடையை சொல்லி கேட்குறாரு. இதுக்கப்புறம் கவிஞர் கண்ணதாசன் கிளம்பி ஒரு வழக்குக்காக எழும்பூர் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. அங்கே அந்த படத்தில் இவங்க சொன்ன அந்த சிச்சுவேஷனும், அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சோகமான சம்பவங்களும், அதே நேரத்தில் கடைசியாக பி எஸ் வீரப்பா சொன்னார் இல்லையா அந்த சொலவடையும் மாறி மாறி இவருடைய மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இது மூணையும் ஒன்றிணைச்சு எழும்பூர் நீதிமன்றத்திலேயே ஒரு பாடலை உருவாக்குறாரு கவிஞர் கண்ணதாசன். அதை அந்த படத்தில் பயன்படுத்துகிறாரு. அந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. பி எஸ் வீரப்பா அவர்கள் சொன்ன சொலவடை என்ன, அதை வைத்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த அற்புதமான பாடல் என்ன, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர், தயாரிப்பாளர் போன்ற பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர் தான் மரியாதைக்குரிய ஐயா பி எஸ் வீரப்பா அவர்கள். அவர் அந்த காலத்தில் நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து ஜி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை வந்து சொல்கிறார். இந்த கதையை கேட்கும்போது பி எஸ் வீரப்பா அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. சரி, சிவாஜி கணேசன் அவர்களை ஹீரோவாக வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. படத்தில் சிவாஜிக்கு இணையான இன்னொரு கதாநாயகனாக எஸ்எஸ்ஆர் வந்து தேர்வு செய்யப்படுகிறார். இந்த படத்துக்கு திரைக்கதை ஆசிரியராக ஜாவர் சீதாராமன் அவர்களும், இயக்குனராக கே சங்கர் அவர்களும், இசையமைப்பாளர்களாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1962 இந்த படத்தை வந்து பி எஸ் வீரப்பா தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. படத்தோடைய பேர் வந்து ஆலயமணி. இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதுகிறாரு. ஆனால் அந்த படத்தில் ஒரே ஒரு பாடல் மட்டும் மிச்சம் இருக்குது. அதுதான் அந்த படத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடல். அதாவது கவலை, கோபம், வலி, விரக்தி இதெல்லாம் வெளிப்படுற மாதிரியான ஒரு சோக பாடல். இந்த ஒரு பாட்டை மட்டும் இவங்க எழுதி வாங்க வேண்டியிருந்தது. இவங்க கவிஞர் கண்ணதாசனை போய் அணுகிறாங்க. ஆனால் கவிஞரை வந்து பிடிக்க முடியல. ஏன்னா அது வந்து அவர் வந்து அரசியலில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு காலம். திமுகவை எதிர்த்து தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்தில் ரொம்ப அவர் வேகமாக செயல்பட்டு இருக்கிறாரு. எந்த நாள் எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாரு, எப்போ சென்னைக்கு வர்றாரு அப்படிங்கிற எந்த விவரமும் இவங்களுக்கு சில நாட்களாக தெரியல. அதே மாதிரி இவர் சென்னைக்கு வரும்போது ஒரு 7-8 படக்கம்பெனி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க கவிஞரை கூட்டிகிட்டு போய் பாட்டு எழுதுறதுக்காக. இதில் யாருக்கு அதிர்ஷ்டமோ அவங்க வந்து கவிஞரை வந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க. இவங்களால பிடிக்கவே முடியல. ஒரு நாள் கவிஞர் கண்ணதாசன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படத்துடைய தயாரிப்பாளரான பி எஸ் வீரப்பா, அப்போ அந்த படத்தில் கதை விவாதத்தில் இருந்த எம்ஜே ராமு அவர்கள், இயக்குனர் மூணு பேரும் சந்திச்சு, இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்குது கவிஞரை, அதை நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சிச்சுவேஷனை சொல்லுங்கள் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் கேட்க, இவங்க இந்த கடைசி ஒரு பாட்டுக்கான அந்த சிச்சுவேஷனை விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கதைப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் தியாகு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வருவார். ஒரு பெரிய 2000-3000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டுக்கு முதலாளியாக, ஒரு பெரிய பணக்காரராக, அவருக்கு கீழே ஒரு 500-1000 வேலைக்காரங்கள்லாம் இருப்பாங்க. அப்படி ஒரு பணக்கார கதாபாத்திரத்தில் வந்து வருவார். யாருக்குனாலும் மனம் இறங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லவராக இருப்பார். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களோட யாருமே வந்து நெருங்கி பழக முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் நல்லவர், இன்னொரு பக்கம் எந்த நேரத்தில் என்ன பேசுவார் என்ன செய்வார் அப்படின்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை ரொம்ப வந்து கடுமையாக வந்து துன்புறுத்திடுவார். அதாவது எல்லா மனிதருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித குணம், அதாவது ஒரு தெய்வ குணம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஒரு மிருக குணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக மாறி மாறி வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக சிவாஜி அவர்களுடைய கதாபாத்திரம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். அதாவது நண்பருக்கு வந்து ஒருத்தன் சட்டை எடுத்து கொடுப்பான், ஆனால் அதை அவன் போட்டுட்டு வரதை இவனால் பார்த்து பொறுக்க முடியாது. ஏதாவது பிடிச்சி கடிச்சு குதறிட்டு இருப்பான். நல்லா தான் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் போதும், உம்மனு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒரு சண்டை போடுவாங்க. இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். என்னடா இப்படி நம்மளோட யாருமே ஒரு நெருங்கி பழக மாட்டேறாங்களே அப்படின்னு சிவாஜியை வந்து இதுக்குன்னு ஒருத்தர் வந்து சோறு போட்டு வளர்ப்பார். அவர் தான் எஸ்எஸ்ஆர். இவரே படிக்க வச்சு இவரே அவருக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து நண்பராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சுருப்பார். ஆனால் அந்த எஸ்எஸ்ஆர் விளையாட்டு போட்டியில் சிவாஜி ஜெயிக்கும் போது இவருடைய ஈகோ வந்து அவரையும் வந்து துன்புறுத்துகிற மாதிரி இப்படி வந்து ஒரு கதாபாத்திரமாக அவர் வடிவமைக்கப்பட்டிருக்கார். கதை இன்னொரு பக்கம் எப்படி போகும்னா, எஸ்எஸ்ஆர் சரோஜாதேவியை லவ் பண்ணுவார். ஆனால் இந்த விஷயம் வந்து சிவாஜிக்கு வந்து தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து சிவாஜியும் சரோஜாதேவி மேலே காதல் வயப்படுவார். இவருடைய குணம் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது நம்மளை வளர்த்த ஆளாக்குன நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நண்பருக்காக காதலை தியாகம் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமாயிரும், சிவாஜிக்கும் சரோஜாதேவிக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நிச்சயத்திற்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயம்
சிவாஜி அவர்களுக்கு தெரிய வரும். ஆக நம்மளுடைய நண்பன் நம்மளே ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி சிவாஜிக்கு வழக்கம் போல அந்த அகம்பாவம் வரும். அதாவது இந்த தெய்வ குணம் குறைஞ்சு மிருக குணம் வந்து அதிகமாகும். இந்த குணம் அதிகமாகிறதுக்கு காரணமாக அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கதையும் சொல்லப்படும். ஒரு பொம்மைக்காக சின்ன வயசில் தன்னுடைய நண்பரையே சிவாஜி வந்து கொலை பண்ணிடுவார். அந்த பொம்மையையும் அந்த நண்பருடைய படத்தையும் வச்சுக்கிட்டு தனிமையில் பேசக்கூடிய மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இந்த மிருகம் மறுபடியும் வழியை வந்து இந்த நண்பரை கொலை பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மரணப்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவரை தள்ள பார்ப்பார். ஆனால் எஸ்எஸ்ஆர் உயிர் பழச்சி வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த உடம்பு நீ வளர்த்தது நீ கொல்லலாம், ஆனால் ஒரு உண்மை நீ வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு உண்மையில என்ன காதலிக்கலை, நிச்சயத்திற்கு பிறகு உன்னை தான் காதலிக்கிறா, உன்னை தான் கணவனாக அடையணும்னு நினைக்கிறா, நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா என்னுடைய காதலை நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் உண்மையை சொன்னா அப்போ தான் சிவாஜிக்கு தெரியும் தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிருகம் ஒரு நல்ல நண்பனே வந்து கொள்றதுக்கு வந்து துணிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழணும் இதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மலையிலிருந்து கீழே குதிச்சுருவார். இப்போ சிவாஜி வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலே சிவாஜி இறந்துருக்க மாட்டார். ஒரு ஏழை குடியானவன் சிவாஜியை காப்பாற்றிட்டு போய் அந்த குடிசையில் வச்சிருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு குணமாகணும்னு அவன் சொல்லுவான், எஜமா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர், உங்களுக்கு தான் உடம்பு குணமாயிடுச்சு, ஏன் இந்த குடிசையில் இருக்கணும், வாங்க நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கிற செய்தியை சொல்லி உங்களை பங்களாவில் கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னா அப்போ சிவாஜி சொல்லுவார், வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தேன், நிறைய தவறுகளை செஞ்சேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருந்ததே இல்லை. நிம்மதினா என்ன அப்படிங்கிறது இந்த குடிசையில் தான் தெரிஞ்சுது. ஆனால் ஊரை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போனவன் நான் செத்து போனவன் செத்து போனவனாகவே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த மிருக குணம் வெளியே வரும்போது நிறைய தவறுகளை வந்து நம்ம செஞ்சுருவோம். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வோம். அந்த மாதிரி ஒரு மனிதன் உணர்ந்தான்னா அந்த நேரத்தில் அவனுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கும், நடந்து முடிந்த சம்பவங்களுக்கான அந்த சோகங்கள் விரக்தி வலி வேதனை இதெல்லாம் மொத்தமாக வெளிப்படுற மாதிரியான ஒரு தத்துவ பாடல் அப்படின்னு சொல்லி இந்த சிச்சுவேஷனை விளக்கி இவங்க சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கேட்கிறாரு. ஆனால் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால நாளைக்கு வந்து இந்த பாடலை நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் அங்கேருந்து விடைபெறுகிறார். இவங்க அடுத்த நாள் போய் பாடலை கேட்டிருக்காங்க, பாட்டு வந்து கிடைக்கல. அதுக்கடுத்த நாள் பிஎஸ் வீரப்பா அவர்கள் போய் கேட்க, இன்னொரு நாள் எம்ஜே ராபு அவர்கள் போய் கேட்க, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால 20 நாளாகியும் இந்த பாட்டு வந்து ஆலயமணி படக்குழுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ பணத்தை போட்ட தயாரிப்பாளரான பிஎஸ் வீரப்பா அவர்கள் டென்ஷனாக வரா மாட்டாரா, அவர் கொஞ்சம் வந்து கோவம் வருது. அவர் உதவியாளரான இந்த எம்ஜே ராமுகிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு பாட்டு கிடைச்சிச்சுன்னா நம்ம படத்தையே முடிச்சிடலாம், கவிஞர் என்னப்பா இப்படி அலைய வைக்கிறாரு, இன்றைக்கி எங்கே இருக்கிறாரோ நம்ம நேரடியாக போய் எப்படியாவது இந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம எழுதி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக வந்து சந்திக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அப்போ கவிஞர் சென்னையில் மூலக்குத்தலத்தில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசணும், அதுக்காக அவர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறார். இப்போ பிஎஸ் வீரப்பா அவர்கள் அங்கே போய், கவிஞரே என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அந்த ஒரு பாட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து படத்தையே முடிச்சிருவோம், நீங்கள் நினச்சா அந்த பாடலை இன்றைக்கி எழுதி கொடுக்க முடியாதா, இன்றைக்கி எப்படியாவது பாடலை நாங்கள் வந்து எழுதி வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கவிஞர் கண்ணதாசன் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் அதில் பேச போகிறேன், பேசி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா எக்மோர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, இது ரெண்டையும் முடிச்சுட்டு 1:30 நான் வந்துடுறேன், நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதனோட தயாராக இருங்க, அந்த ஒரு பாடலை எனக்கு எப்படியாவது முடிச்சுடுவோம் அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே 20 நாள் அலைஞ்சு பாட்டு கிடைக்காம கோவத்தில் இருந்த பிஎஸ் வீரப்பா அவர்களுக்கு மறுபடியும் கோந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து பாட்டு கிடைக்காதா என்ன கவிஞர், ஒரு பாட்டுக்கு நீங்கள் 20 நாள் அலைய வச்சா எப்படி, சட்டி சுட்டிச்சு கை விட்டுச்சுன்னு பாட்டு எழுதி கொடுப்பீங்களா அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து கிராமப்பகுதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொலவடை, அதாவது நம்ம ஒரு சூடான சட்டியை பிடிச்சி தூக்குறோம் இல்லையா, அதை சுட்டிச்சுன்னா நம்ம உடனே விட்டுறோம், அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் உடனே செய்யணும் அப்படிங்கிற பொருள் வர மாதிரி கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொலவடை, இதை பயன்படுத்தி பிஎஸ் வீரப்பா அவர்கள் கேட்டிருக்காரு. இதையும் கவிஞர் கண்ணதாசன் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு இன்றைக்கி 8:30 அந்த பாட்டை எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுக்கூட்டத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. இது என்ன நடந்திருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா, இந்த பாடல் எழுதப்பட்ட காலகட்டத்தையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய சுயசரிதையில் அவர் குறிப்பிடக்கூடிய அந்த சம்பவங்களையும் நீங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நெருக்கடியில் நிம்மதி இல்லாமல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே வேணாம்னு நொந்து போய் வெளியே வந்து அதில் நிறைய பிரச்சனைகள், தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்து அதில் வந்து அரசியல் சார்ந்த பல பிரச்சனைகள் வழக்குகள், இன்னொரு பக்கம் சந்திரபாபு கதாநாயகனாக வச்சு அந்த படம் தோல்வியடைஞ்சு பணப்பிரச்சனைகள், அதில் நிறைய பேர் கோர்ட்டு கேஸு அதெல்லாம் வந்து கவிஞரை வந்து அலைய வைக்கிறாங்க. இப்படி தினந்தோறும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நீதிமன்றங்களுக்கு அவர் ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அன்னைக்கு கூட எழும்பூர் கோர்ட்டில் ஒரு கேஸுக்காக கவிஞர் கண்ணதாசன் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் மனது முழுவதும் அந்த பாடலை பற்றி சிந்தனை. இந்த கதையில் அந்த கதாநாயகன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவன் நல்லது கிட்டத்தை தெரிஞ்சுக்கிறானோ அந்த கதை சூழல் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடுது, இன்னொரு பக்கம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சோகங்கள் இது ஞாபகத்துக்கு வருது. கூடவே இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது, என்னென்னா பிஎஸ் வீரப்பா அவர்கள் கடைசியாக வந்து ஒரு சொலவிட சொல்லிட்டு போனார் இல்லையா,
சட்டி சுட்டுருச்சு கை விட்டுருச்சுன்னு வேகமாக எழுதி கொடுங்கன்னு சொல்லி அந்த விஷயமும் ஞாபகம் வருது. இந்த மூணு விஷயமும் ஒன்றா சேர்ந்து கவிஞர் கண்ணதாசனினுடைய மனதில் ஒரு அற்புதமான பாடலாக உருமாறுகிறது. எழும்பூர் நீதிமன்றத்திலேயே கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான தத்துவ பாடலை எழுதி முடிக்கிறாரு. கொண்டு வந்து ஆலயமணி படக்குழுவிட்ட கொடுக்குறாரு. பி எஸ் வீரப்பா அவர்கள் அந்த பாடலை வாங்கி பார்த்தோன்னே அவருக்கே ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏன்னா தான் பேசிக்கொண்டு இருக்கும்போது சாதாரணமாக சொன்ன ஒரு கிராமத்து சுலவடையை வச்சு கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான தத்துவ பாடலை எழுதிட்டாரே அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்படுறாரு. அவர் மட்டும் இல்லை, அங்கிருந்த இயக்குனர், அதே மாதிரி உதவியாளர், இசையமைப்பாளர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது என்ன பாடல் அப்படி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா அப்படிங்கிற அற்புதமான பாடல். இந்த பாட்டுக்குள்ள கவிஞர் கண்ணதாசன் தத்துவ வரிகளை அள்ளி தெளிச்சிருப்பாரு. நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடாம்பர். ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீங்க நல்லது கெட்டது சொன்னீங்கன்னா புரியாது. அதே அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவன் அனுபவத்தின் மூலமாகத்தான் அதை வந்து தெரிந்து கொள்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ணுவார். அதே மாதிரி சொல்லுவார், பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடாம்பாரு. எப்படி ஒரே மனிதனினுடைய அந்த மனதுக்குள் அந்த மிருக குணமும் தெய்வ குணமும் மாறி மாறி வருகிறது அப்படிங்கிறத அழகாக புரிய வைப்பார். கடைசி சரணத்தில் சொல்லுவார், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடாம்பார். எல்லாம் தத்துவ வரிகள். அதாவது வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து முடிச்ச ஒரு 70-80 வயது பெரியவர் சொல்லக்கூடிய ஒரு அனுபவ வரிகள் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தத்துவமான ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதும்போது அவருக்கு வந்து வயது வந்து 35 தான். ஒரு ஆச்சரியமான செய்தி. அதாவது ஒரு இளமை காலத்திற்குள் முழுமையாக வாழ்ந்து முடித்த ஒரு மனிதனினுடைய அனுபவங்களையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு கவிஞர் உண்டென்றால் அதுதாங்க நம்ம கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடல் பிறந்த கதையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கவிஞர் இந்த பாடல் எழுதும்போது அவரோடு இருந்த அவருடைய உதவியாளர் மறைந்த ஐயா தமிழ் பித்தன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட இந்த முழு சம்பவத்தையும் ஒரு பேட்டியாக கொடுத்துருக்கிறாரு. அதிலிருந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமே. அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.